வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்ல டாக்டர் யோக வித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பல முறை வந்துட்டு பிசிஓடி பிசிஓஎஸ் பற்றி பேசியிருக்கோம். பொதுவாக வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்கலாம் பிசிஓடினு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட பிசிஓடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க, ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் வரும் பட் ஆனால் ரொம்ப ஸ்கேண்டியாக ஜஸ்ட் நம்ம முதல் நாள் இல்லைனா இரண்டாவது நாள் மட்டுமே நம்ம பிளட் பார்த்த பிறகு பீரியட்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்காங்க. இது எல்லாமே பிசிஓடி கேட்டகரியில் தான் வருமா? இந்த பிசிஓடி எதனால் ஏற்படுது, இது எப்படி இயற்கையாக கியூர் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போ பொதுவாக பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். ஒரு ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டைகள் அந்தந்த மாதவிடையில் சுத்தமாக வெளியே வராமல் ஓவரியிலே தங்கிடுச்சுன்னா அதுக்கு போய் நம்ம நீர்க்கட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் பிசிஓடி. ஸோ இதில் வந்து லிட்ரலாக அவங்களோட அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டமன் ஸ்கேனில் ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்ட் தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலராக இருந்துகிட்ருக்கும், ஆனால் பிசிஓடி உள்ளே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தி டெவலப் ஆகிறதுக்கு வழிகள் இருக்குது. இப்போ பீரியட்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சமயத்தில் ஹேர் ஃபாலு, முகத்தில் வந்து நிறைய மீசை தாடி போன்ற ரோமங்கள், அதுக்கப்புறம் கழுத்தை சுற்றி கருப்பாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகிறது, கையில் காலில் திக்காக ஹேர் க்ரோத், ஃப்ரீக்குவெண்ட் வேக்ஸிங் பண்ணுற மாதிரி, இது இல்லாமல் மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸு, பிளட் சுகர் எலிமினேட் ஆகிறது, இந்த மாதிரியான எக்ஸஸான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிற அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ சிண்ட்ரோம் அப்படின்னா செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கும். ஸோ இதை வந்து இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசிஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வயதினருக்கு வேணால் வருது. இப்போது ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பியூபர்ட்டி, இப்போ 12 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏஜ்லேருந்து டில் மெனோபாஸ் 50-55 இயர்ஸ் வரைக்கும் கூட நிறைய பேருக்கு வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜில் பிசிஓடி ஏதோ ஒரு வகையில் இந்த வருஷத்துக்குள்ளார வந்துடுது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான பிசிஓஎஸ் இருக்குது அல்லது பிசிஓடி இருக்குது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு சிம்டமாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது, டிலே ஆகுது. 30-28 நாளைக்கு ஒருக்க வந்துட்டுருக்கூடிய பீரியட்ஸ் வந்து 45-50 நாள் ஆகியும் வராமல் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா, இதில் குறிப்பாக வந்து மேரேஜ் விமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நினச்சிட்டு யூரின் செக்அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பிசிஓடினால தான் பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும், அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ அல்லது அவங்களோட ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி வந்து அடிக்கடிக்கு யூரின் போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ஸ் இருந்தாலோ அல்லது உடல் எடை வந்து அவங்க நார்மலாக சாப்பிட்டாலுமே கரெக்டான உடல் உழைப்பில் இருந்தாலுமே தேவையில்லாமல் உடல் எடை வந்து கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லையுமே அவங்க பிசிஓடி செக் பண்ணுறது நல்லது. இது இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழகு சார்ந்த பிரச்சனைகள், இப்போ ஆண்களுக்கு வந்து இந்த ரெண்டு சைடுமே வந்து உள்ளுக்கு முடிக்கொட்டி எம் பேட்டர்ன் பால்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மேல் பேட்டர்ன் பால்னஸில் ஹேர் வந்து ஜாஸ்தியாக கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க பிசிஓஎஸ் செக் பண்ணும். இதே வந்து உச்சந்தலையில் வந்து நிறைய வழுக்க உழுவுது அப்படின்னு பெண்களுக்கு குறிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணும். இல்லை ஹேர் தின்னிங், ஒரு ஒரு ஹேரோட ஸ்ட்ராண்டுமே வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக தின்னாக இருக்குது, ஒரு மாதிரி சக்தியிலேருந்து அடிக்கடிக்கு அந்த ஹேர்லாம் பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டு லெவலை வந்து செக் பண்ணேன். ஏன்னா பிசிஓஎஸ் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது, அதில் குறிப்பாக ஆட்டோமேட்டிக் டிஸார்டர் சொல்லக்கூடிய ஹை டிஎஸ்ஹெச் லெவல், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து பிரெயின்லேருந்து தேவையில்லாமல் சுரந்துட்டுக்கூடிய கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிசிஓடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் முகத்தில் நிறைய ரோமங்கள் வளருது, அடிக்கடி த்ரெட்டிங் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னாலும் அவங்க ஒரு தடவை பிசிஓடி இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, அழகு சார்ந்த பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிசிஓடி இருக்குது அப்படின்னா இதை அவங்க ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டு அட்டை மாத்திரை, 5 மாத்திரை, 12 மாத்திரை, 21 மாத்திரை போட்டேன் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துடுறாங்க. இப்போல்லாம் இப்போ பியூபர்ட்டிலேருந்தே அவங்க வந்து 13 வயசுலேருந்தே இந்த மாதிரி நான் அட்டை மாத்திரையை போட்டு பீரியட்ஸ் வர வைக்கும்போது முட்டையோட வளர்ச்சியும் நடக்கிறதுல, கர்ப்பிணி உள்சோர் மட்டுமே சுத்தமாக எண்டோமெட்ரியம் லேயர் மட்டும் ஷெட் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்போ வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறாங்களோ அப்போருந்து பார்த்திங்கன்னா குழந்தை நிற்காது. ஏன்னு போய் கேட்டால் முட்டை வளர்ச்சி இல்லைம்மாங்க. எப்படி முட்டை வளர்ச்சி இருக்கும்? ஏன்னா கரு தடை மாத்திரை, கரு வந்து உருவாகிறதுக்கு தடையக்கூடிய மாத்திரைகளாக சாப்பிட்டா பீரியட்ஸ் வர வச்சுட்டு இருக்கும்போது எப்படி கரு தங்கும்? ரெண்டாவது, முட்டை வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும்போது கண்டிப்பாக அங்கே கரு தங்குறதுக்கு முட்டை இல்லை. ஸோ இந்த மாதிரியான நிலையில் நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி, ஐஒய், ஐவிஎஃப், இப்படி டெஸ்ட் பேபி வரைக்கும் போய் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால் நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகக்கூடிய கண்டிஷன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தைய தத்தாத எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மைக்கும் வந்துடுறாங்க. பட் இந்த பிசிஓடி அப்படிங்கிறது இப்போ வந்த நோய் கிடையாது, இது அந்த காலகட்டத்திலேருந்தே சூழ் மருத்துவம் அப்படிங்கிற அந்த நூலில் வந்து சூதக நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வருவதற்கான காரணம்னு பார்த்தா உடலில் இருக்கக்கூடிய அதிகமான காற்றும் அதிகமான ஹீட்டும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வாத பித்தத்தை வந்து தன்னிலைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நோய் வந்து நிரந்தரமாக தீர்வாகும். ஓகே, அதற்கான நிரந்தர தீர்வை பற்றி சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சி இன்னும் பல தகவல் கேட்டுக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ,
ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சாமி அம்மாமா, நான் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருந்து கேக்குறேம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காகவும் எங்க பையனுக்காகவும் கேக்கணுமா. ஓகேம்மா, முதல்ல உங்க வயசு என்னன்னு சொல்லுங்கம்மா, அப்புறம் தொடர்ச்சியா உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. எங்க வயசு 50 55 இருக்கும் மேடம். ஓகே ஓகேம்மா. ஆ சாந்தியம்மா சொல்லுங்க, உங்களோட வயது 55வது, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வணக்கம்மா, ரொம்ப நாளா லைன்ல ட்ரை பண்ணி இப்ப கிடைக்கவே இல்லம்மா. இன்னைக்கு அம்மா கிடைச்சிருக்கு, உங்கள்ட்ட பேசணும்னு. சரிம்மா சொல்லுங்கம்மா. ஏமா, எங்க முதல்ல எங்க பையனுக்காக கேக்குறேம்மா. ஓகே, எங்க பையனுக்கு 36 வயசு ஆகுதுமா. சரிம்மா. ஓவரா சிகரெட் குடிச்சிட்டே இருக்கும்மா. ம், அதுக்கு ஏதாவது வைத்திய ஏதாவது சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, இப்போ ஆக்சுவலாக சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணும்போது அதுவும் வந்து புகையிலே ஒரு மூலிகை தான். ஸோ அது வந்து எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அப்போலாம் அதை கருக்கி அந்த சாம்பல் வந்து ஆறாத புண்ணு மேலே போட்டால் அந்த புண்ணு ஆறும். ஸோ அவ்வளோதான் அதோட. இல்லை, ஜென்ரலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை தான், பட் இருந்தாலும் அந்த புகை பிடிக்கும் போது கண்டிப்பாக நுரையீரலில் வந்து நிக்கோட்டின் செட்டில் ஆகி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ப்ளஸ் ஏன் அது அடிக்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அவங்களுக்கு வந்து அந்த செரட்டோனின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன் வந்து சுரக்கும், அதுக்கப்புறம் டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது திருப்பி ஸ்மோக் பண்ணணும்னு தோணும். இந்த செரட்டோனின் வந்து வேறு எது இதெல்லாம் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது இந்த ஸ்மோக்கிங்லேருந்து அவங்க வந்து ஸ்லோவாக ரிட்ரைவ் ஆக முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யோகாசனம் ஆகட்டும், பிராணாயம் ஆகட்டும், நார்மலாக போகக்கூடிய ஜாகிங் வாக்கிங் இதில் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ்லேயே வந்து செரட்டோனின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது. இது இல்லாமல் பஞ்சாமிரதம், இப்போ பொதுவாகவே வாழைப்பழம், வெண்ணெய், இந்த சாரி வெல்லம், இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து ஃப்ரக்டோஸ் வந்து அதிகமாக இருந்து அவங்களுக்கு வந்து செரட்டோனின் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஹாப்பி ஹார்மோனை கொடுக்குது. ஸோ பொதுவாக இப்போ நம்ம ஏதோ ஒரு சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னா இனிப்பு வந்து ஷேர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இனிப்பு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அது இன்றைக்கி வெள்ள சர்க்கரை ஆகிட்டதுனால தான் நிறைய பிரச்சனைகள். ஸோ கருப்பட்டி, பனை வெல்லம், தேன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பனானாவோட மிக்ஸ் பண்ணிட்டு பஞ்சாமிரதம் மாதிரி டெய்லியும் எடுக்கும்போது செரட்டோனின் இன்க்ரீஸ் ஆகும். இது இல்லாமல் கிராம்பும் உலர்ந்த திராட்சையும் வந்து சூ பண்ணி அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஸ்மோக் பண்ணக்கூடிய ஹேபிட்லேருந்து ரிட்ரைவ் ஆகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து நிறைய ஆராய்ச்சிகளை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக சரியாகும். இது இல்லாமல் இத்தனை நாளாக ஸ்மோக் பண்ணி நுரையீரல் பாதிப்பு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சா லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் இஞ்சி சாறு, தேன், இதை மூணையுமே வந்து டெய்லியும் மத்தியானத்தில் கொடுங்க. காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது நுரையீரல் நல்ல சக்தி பெறும். இந்த இஞ்சி, லெமன், தேன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியே தள்ளும். ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன் அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு எஃபெக்ட் எதாவது நுரையில் இருந்தால் அதெல்லாமே கிளென்ஸ் அவுட் ஆகி நுரையில் வந்து ரெஜூனேட் ஆகும். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்குமா. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், என்னோட பேர் வந்து சரண்யா மேம், நான் கடலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே சரண்யா, அது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான் மேம், என்னோட வயசு வந்து 26 மேம். ஓகேம்மா பேசலாம், டாக்டர் யோக வித்யா இணைப்புல தான் இருக்காங்க. சரண்யா சொல்லுங்கம்மா. மேம் வணக்கம் மேம். வணக்கம் சொல்லுங்க மேம். எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டிஎல்சி பண்ணாங்க மேம். என்ன காரணத்தினாலமா? எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது மேம், ஆனா குழந்தை இல்ல. சரி, அதனால ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டிஎல்சி பண்ணாங்க மேம். சரி, டிஎன்சி என்ன காரணத்துக்காக பண்ணாங்க? ஒண்ணுமே இல்ல மேம், ஸ்கேன்ல எதுவுமே எடுத்து பாக்கல, கைய வயித்துல வச்சு பார்த்தாங்க டாக்டர், கர்ப்பப்பை சுருங்கி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டிஎன்சி பண்ணாங்க. அப்புறம் டியூப் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, எல்லாமே நார்மல்னு சொன்னாங்க மேம். சரிம்மா. ஆனா வந்து அதுக்கு அடுத்தது வந்து இர்ரெகுலர் பீரியட் ஆயிடுச்சு மேம், அதுக்கு அடுத்து இப்ப நார்மலா இருக்கு ஒரு 4 மாசமா. சரி, ஆனா குழந்தை மட்டும் தங்கவே மாட்டேங்குது மேம், ஆனா ரெண்டு பேருக்குமே நார்மல் தான் சொல்லிருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகேமா, உங்க கணவருடைய விந்தணுக்கள் பரிசோதனையில 80 இருந்து 120 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட், 88% இருக்குன்னு சொன்னாங்க மேம். 80 இருந்து 120 நான் நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு இயற்கையா கருத்தரிக்கிறதுக்கு 80-120 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கான்னு பாருங்க. அதே போல 33% நீந்தும் தன்மை, மோட்டிலிட்டி 33% இருக்கணும். சரிங்களா, அது இல்லாமல் மார்ஃபாலஜி, விந்தணுக்களோட உருவ அமைப்பு வந்து மினிமம் வந்து 4-12% இருக்கணும். 12% நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு நல்லது. இப்போ IOAVF டெக்னாலஜி வந்ததுனால தான் ரீசெண்ட் இயர்ஸில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த வேல்யூ கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அதர்வைஸ் நேச்சுரல் கன்சம்ஷனுக்கு 12% இருந்தால் நல்லது. ஸோ இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. அதே போல் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் அதிகப்படியான சூடு, கெட்ட வாயுக்கள் அல்லது கிருமிகள் இருந்தால் கூட உள்ளே என்ட்ராகும் போது விந்தணுக்கள் அழிஞ்சிரும். ஸோ அதனால் அதற்கான மருத்துவ முறைகளும் வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை சுத்தப்படுத்தி குவாலிட்டி ஆஃப் த எக், எண்டோமெட்ரியம் திக்னஸ், AMH லெவல் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கும், உங்கள் கணவருக்கு வந்து விந்தணுக்கள், டெஸ்டாஸ்ட்ரான், 7 உடற்தாதுக்கள், சாரம், செநீர், ஊன், கொழுப்பு, எலும்பு,
மூளை சுக்கிலம் இதெல்லாமே வந்து விருத்தி பெறுவதற்கான மருந்துகளையும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 3-6 மாதத்துலேயே வந்து இயற்கை கருத்தரிக்கும். சென்னை டி நகர்லாம் கிளினிக் இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். அப்படிலாம் நம்மளோட பிரான்ச்சஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஹைதராபாத், பாம்பே. இது இல்லாமல் நம்மளோட கேம்ப் வந்து நிறைய இடத்துல பாண்டிச்சேரியில், கடலூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, இந்த மாதிரி நிறைய இடத்துல கேம்ப்பும் நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கேம்ப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-24-33-5222. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பிசிஓடி பிசிஓஎஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ ஜென்ரலாக பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்குன்னா எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக நிறைய பேர் அதற்கு சார்ந்த கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. பிசிஓடி பிசிஓசிஎஸ்ஸை நம்ம குணப்படுத்தாமல் விடும்போது வேறு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் பெண்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஓகே, இப்போது பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னா ஏற்கனவே 1 மாதம் வளரம் மட்டும் அந்தந்த மாத விடல் ஃப்ளஷ் அவுட் ஆகாமல் உள்ளே தேங்கிட்டு மாதம் ஃபுல்லாகவே ஈஸ்ட்ரோஜனையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக பிரெயின்லேருந்து லுட்டனைசிங் ஹார்மோன் அதிகமாகும். அப்போது நம்ம எல்ஹெச் வந்து எல்லா இன்சுலினையும் எடுத்து பைண்ட் பண்ணி ஆண்களுக்கான டெஸ்டாஸ்ட்ரோனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இன்சுலின் ஃபுல்லாக எல்ஹெச் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு பிளட் சுகர் ஜாஸ்தியாகி டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Type 2 diabetes, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால கர்ப்பப்படி உள் சுவர் நார்மலாக ஒரு பெட் லேயர் மாதிரி 1-1 மாதமும் குழந்தை தங்கிறதுக்காக வளர்கிற அந்த பெட் லேயர் 9-11 mm தாண்டி ஓவர் திக்கனிங் ஆகும். அப்போது டபுள் த சைஸ், 25 mm வரைக்கும் உள்ள அந்த சுவர் வந்து பெட் மாதிரி குரோ ஆக அது வந்து பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் கண்டிஷன்லேயோ அல்லது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஓவர் திக்கனிங் ஆகும்போது அடினோமியாசிஸ், ஃபைப்ராய்டு இந்த மாதிரி மல்டிப்புளான கட்டிகளும் அந்த திசுக்களும் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும் கர்ப்பப்பை. அப்போ கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் அங்கே தடைப்படும் போது கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பல்கி யூட்ரஸ், எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமியாசிஸ், ஃபைப்ராய்டு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆகும்போது அடி வயிற்றில் ஃபுல்லாக ரத்த ஓட்டம் தடையாகிற ஒரு கண்டிஷன் வந்து ஃப்ராசன் பெல்விஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் வருது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி கேன் லீட் டு கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ மோரோவர் எங்கே வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கோ அங்கே ஆக்சிஜன் போகாது, எங்கே ஆக்சிஜன் அங்கே சரியாக போகலையோ அங்கே பழைய செல் அழிஞ்சு புதிதாக உற்பத்தி ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையை தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து கேன்சர் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. யாருக்கு வந்து இந்த டெட் செல்ஸ் அல்லது டேமேஜ் செல்ஸ் வந்து ஒரே இடத்துல தேக்கமாகி தங்குதோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருது. அப்போ எங்கே போய் தேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்த நம்ம ஆக்டிவாக வச்சுக்காமல் ரத்த ஓட்டமே இல்லாமல் செரண்டரியாக உட்காந்துருக்கோம் அப்படின்னா வயிற்றுக்கு சரியாக ரத்த ஓட்டம் போகாது, அடி வயிற்றுக்கு சரியாக ரத்த ஓட்டம் போகுது. ஸோ பெண்களும் வந்து நிறைய ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, செரண்டரியாக உட்காந்துட்டே தான் இருக்காங்க, ப்ளஸ் கேப் பிடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உட்காந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ரத்த ஓட்டம் அடி வயிற்றுக்கு போகாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், சேலத்துல பேசுறேன் மேடம். ஓகே, உங்க பேர் என்ன சார்? என் பேர் சங்கர் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 43 மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சங்கர், சொல்லுங்க. மேடம், எனக்கு 10 வருஷமா சுகர் இருக்கு. ஓகே, இப்ப டாக்டர் போய் செக் பண்ணும்போது கண் பார்வை ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, டாக்டர் போய் செக் பண்ணும்போது ஒரு டாக்டர் கண் நரம்பு வீக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஒரு டாக்டர் கண் நரம்பு வந்து நீர் போத்துன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு கண்ல பிரஷர் இருக்குன்னு சொன்னாங்களா அல்லது கண் பார்வை கம்மியா இருக்குன்னு சொன்னாங்களா? கண் பார்வை எனக்கு அப்படியே எல்லாம் வெள்ளை கலரா தெரியாது, வெண் புகை போட்ட மாதிரி. ஓகே, கேட்ராக்ட் இருக்குன்னு சொன்னாங்களா? கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி மேடம், 2 வருஷம் ஆகும். ஓகே, ஆக்சுவலா வந்து உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா நரம்புகள் தளர்ச்சி ஆகும், கிட்னி வீக் ஆகும். ஸோ டயபெட்டிக் நியூரோபதி, நெஃப்ரோபதி, ரெட்டினோபத்தின்னு சொல்கிறது காரணம் வந்து அதனால தான். ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் இருக்கு. ஸோ கண்ணில் ஏதாவது திற இருக்கு அப்படின்னா அது கரையிறதுக்கான ஹேர்பல் மெடிக்கேஷன்ஸ் இருக்கு, ப்ளஸ் உள்ளுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ். இப்போ ஜென்ரலி நீங்கள் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, கரிசாலாங்கண்ணி இதெல்லாம் வந்து டெய்லி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்ணுக்கு வந்து அந்த தேவையான அந்த நரம்புகள்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான சத்துக்கள் கிடைக்கும். இது இல்லாமல் நிறைய ஹேர்பல் காம்பினேஷன்ஸு ப்ளஸ் பற்பம் செந்தூரங்கள்லாம் கொடுக்கும்போது ஸ்பீடாகவே ரிசல்ட் இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள், சென்னை டி நகர்லாம் கிளினிக் இருக்குது. இல்லை உங்களோட ஐ டாக்டர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் நம்பர் வந்து 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ,
ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு பிசிஓஎஸ் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணி இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிசிஓஎஸ் பிசிஓடி இது லைஃப் ஸ்டைல் நம்ம மாற்ற வேண்டிய அவசியமான விஷயமா இருக்கு. நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க லைஃப் ஸ்டைல் மாற்றம்னு வரும்போது இப்போ லாக்டவுன் வந்த பிறகு நார்மல் ரொட்டீனில் இருக்கவங்களுக்கு கூட இந்த ரொட்டீன் மாறி நைட்டில் தூக்கமின்மை இது மாதிரி பல விஷயங்களில் அவங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஸோ பேசிக்காக என்னென்ன விஷயங்களாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது, என்ன மாதிரியான உணவுகள் நிச்சயம் இப்போ மாற்றம் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் வந்து நைட்டில் மெயினாக தூணும். ஸோ குறிப்பாக நைட் 9 to 11 o'clock தான் வந்து பார்த்திங்கன்னா லிவரோட மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம தூங்கும்போது தான் லிவர் வந்து பழைய நஞ்சுக்களையும் பழைய ஹார்மோன்ஸையும் வெளியேற்றும். இல்லைனா பழைய ஹார்மோன் சுழற்சியில் இருக்கும்போது பிரெயின் சிக்னல் தப்பா போகும். அப்போ மூளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பழைய கழிவுகளும் பழைய ஹார்மோன் சுழற்சியில் இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகி எந்த டைமில் முட்டை வளர்ச்சி அடை வைக்குமோ அங்கே அப்போ வந்து அதை செய்யாது. எப்போ வந்து யூட்ரஸ் கிளென்ஸ் பண்ணுமோ அப்போ மென்சுரேஷன் ஏற்படுத்தாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ வந்து ஜென்ரலாகவே 28 days சைக்கிள் அப்படிங்கிறது நிலாவோட சுழற்சி மாதிரி தான், பெண்களுக்கும் 28 நாளைக்கு ஒருக்க பீரியட்ஸ் வர்றது. ஸோ நிலாவோட ஒத்து போகணும் அப்படிங்கிறதுனால தான் நைட்டில் வந்து ப்ராப்பராக தூங்கணும். இதில் வந்து ஸ்கிப் பண்ணும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் டெவலப் ஆகும். இது இல்லாமல் உணவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பிசிஓஎஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு சுகர் ஒயிட் சுகரை டோட்டலாக கட் பண்ணோம். அதர்வைஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், கருப்பட்டி பனவெல்லம் தேன் இதெல்லாம் வந்து அவங்க ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகரை கண்டிப்பாக கட் பண்ணோம். அடுத்தது வெள்ளை கலரில் என்னென்ன இருக்கோ மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரவை வெள்ளை ரவை, ஸோ ஒயிட் சுகர் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ரைஸ் இப்போ கைக்குத்தல் அரிசியோ அல்லது அதர் மில்லட்ஸ் ரெட் ரைஸ் பிளாக் ரைஸ் அல்லது வந்துட்டு சாமத்தனை குதிரவாளி இந்த மாதிரியான மில்லட்ஸ்க்கு வந்து அவங்க மாறிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஃபைபர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால எடுத்தோடனே போய் சுகர் வந்து பிளட்டில் கலக்காமல் அந்த ஃபைபர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு தேவையான அந்த குளுக்கோஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஃபைபர் இருக்கிறனால ஃபேட் ஜாஸ்தியாக டெபாசிட் ஆகாமல் கிளென்ஸ் அவுட் ஆகிடும். ஃபைபர் யாரெல்லாம் ஃபுட்டில் சேர்க்கலையோ அவங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் வருது, பித்தப்பையில் கல் வருது, வெயிட் அதிகமாகுது, பிசிஓடி டெவலப் ஆகுது. ஸோ ஃபைபர் நார் சத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக உணவில் வந்து எல்லோரும் சேர்த்துக்கும் போது பிசிஓடி சரியாகும். அடுத்தது வந்து மெயினாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் கான்ஸ்டிபேஷன்லாம் பார்த்துக்கணும். மலம் வந்து கட்டுது சரியாக மோஷன் போகலை அப்படின்னா லோ அல்லது தண்ணி நிறையா குடித்து யூரின் ப்ராப்பராக வெளியேற்றலை அப்படின்னாலோ வேர்வை வர மாதிரி உழைக்கலை அப்படின்னாவோ இந்த மூணு விஷயங்களையும் ப்ராப்பராக செய்யலைன்னா நம்ம உடம்புல வந்து கழிவுகள் ஜாஸ்தியாக தங்கும். கழிவுங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும் கிடையாது, நம்ம ஆர்கன்ஸ்லேருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸ் கூட ஒரு கழிவு தான். தேவையில்லாத டைமில் அந்த தேவையில்லாத ஹார்மோன்ஸ் ஒரு கழிவாக கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த நஞ்சுக்கள் வந்து உடம்புல ஜாஸ்தியாகும்போது இந்த ஹார்மோனும் நஞ்சும் சேர்ந்து தான் பைண்ட் ஆகி ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ ஒரு சைடு நஞ்சுக்களை வெளியேற்றுறதுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி கான்ஸ்டிபேஷன்லாம் பார்த்துக்கணும். நிறைய தண்ணி குடித்து யூரின் எலிமினேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வேர்வை வர மாதிரி வேலை செய்யணும். ஸோ இது மூணுமே பண்ணும்போது கழிவுகளும் ஹார்மோன்ஸும் பழைய ஹார்மோன்ஸும் வெளியாகிடும்போது பிரெயின் சிக்னல் கரெக்டாக நடக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸோ பிசிஓஎஸோ தைராய்டு டெவலப் ஆகாது. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஹேமமாலதி மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? இது எனக்காக கேளுங்க. உங்க வயசு என்னம்மா? 23. பேசலாமா மேடம், இணைப்புல தான் இருக்காங்க. என்ன டைப் ஆஃப் தைராய்டு சொன்னாங்களா ஹைபோதைராய்டு ஹைப்பர்தைராய்டு அது எனக்கு டீடைலா தெரியல மேடம். ரிப்போர்ட் கையில வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் மேடம். ஆல்வன் எனக்கு ஒரு வருஷமா தான் இருக்கு, எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஒரு 5 வருஷமா இருக்கு. ஓகேம்மா, மோஸ்ட்லி இந்த ஜென்ரேஷனுக்கு வரது எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ரெசிஸ்டன்ட் ப்ராப்ளம் தான். அதாவது உங்களுக்கு வந்து சப்கிளினிக்கல் தைராய்டு ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ T3 T4 உங்கள் தைராய்டுலேருந்து ப்ராப்பராக தான் சுரக்கும் ஹார்மோன், ஆனால் அது வந்து உங்கள் உடம்புக்கு என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத காரணத்தினால தேவையில்லாமல் ஒரு தூண்டுதலாக TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து பிரெயின்லேருந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆட்டோமேன் டிஸ்ஆர்டர். ஸோ இதை சரி பண்ணோம் அப்படின்னா உங்கள் வயிறை வந்து சுத்தப்படுத்தி ரத்த சுத்திகள் மருந்து கொடுத்து ஃபேட்டி லிவர் எதுவும் இருந்ததுன்னா அதை சரி பண்ணி லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது பழைய டாக்ஸின்ஸ் பழைய ஹார்மோன்ஸ் எல்லாம் வெளியேற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதை வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம். வாழ்நாள் ஃபுல்லாக தைராய்டு மாத்திரை சாப்பிட்ணும் அவசியம் இருக்காது. இப்போ கும்பகோணத்தில் இருக்கனால மயிலாடுதுறையில் எங்களோட கேம்ப் வந்து 1 மாதம் 4ஆம் தேதி நடந்துட்டுருக்கு. நீங்கள் மயிலாடுதுறையிலே நேரில் வந்து பார்க்கலாம்.
ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா நான் சொல்கிற லேண்ட்லைன் நம்பர் எழுதிக்கோங்க, அது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். நம்பர் 0442433522. இது இல்லாமல் யாரோ ஆன்லைன் கன்சல்டேஷன் அல்லது ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன்னா இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக லாக்டவுன், அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண முடியல அப்படிங்கிற இஷ்யூஸ் நிறைய இருந்துட்டு இருக்கிறதுனால வீடியோ கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது, வாட்ஸ்அப் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதற்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சுமதி? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? உங்கள் வயசு? ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சுமதி, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என்ன வயதாவது? லாஸ்ட் பேபிக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது? 9 இயர்ஸா? ஓகே, ஆஃப்டர் டெலிவரி தான் வெயிட் போட்டுச்சா உங்களுக்கு? ஆமாம் மேடம், ஆரம்பத்துலேருந்தே இருந்த வெயிட் எனக்கு ரொம்ப. ஓகே, உங்களுக்கு பிசிஓடியோ, தைராய்டோ, வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா? பிசிஓடி, தைராய்டு அந்த மாதிரி இல்லைன்னு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்கு? ஓகேம்மா, தண்ணி நிறைய குடிங்க. சம்டைம்ஸ் ஒரு 4-5 லிட்டர்ஸ் டெய்லியும் நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாவே அதுவே வந்து ஃபேட்லாம் கரையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உணவில் வந்து இஞ்சி பூண்டு மிளகு மஞ்சத்தூள் லெமன் இதெல்லாமே வந்து நிறைய எடுத்துக்கோங்க, நேச்சுரல் ஃபேட் பர்னர்ஸாக ஆக்ட் ஆகும். ஒன்னா அதாவது நிறைய டைப் ஆஃப் டயட் இருக்குது, அதில் ஏதோ டைப் ஆஃப் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருக்குது, அப்புறம் 2 hours once வந்து உங்களோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கான டயட் இருக்குது, இல்லை பேலியோ டயட் வெயிட் ரிடக்ஷன் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எது வந்து உங்களால் முடியுமோ அது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் குறையும். அப்படிலாம் உங்களுக்கு கேலரி டிஃபிசிட் டயட், டெய்லி வந்து 1200 calories மட்டும் சாப்பிடுங்க, அதுக்கு மேலே சாப்பிட வேணாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு 1 hour எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஒரு மாதத்துலேருந்து ஒரு 4-5 kgs கிட்ட குறைக்கலாம். ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா டயூரிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் லாக்ஸேட்டிவ்ஸ்லாம் கொடுக்கும்போது ஈஸியாகவே வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதற்கான மெடிக்கேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் போஸ்டலில் கூட வாங்கிக்கலாம். உங்களோட கரண்ட் வெயிட் ப்ளஸ் ஹைட் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா போஸ்ட்லேயே உங்களுக்கு அனுப்பலாம். ஸோ வெயிட் ரிடக்ஷன் சப்போர்ட்டிவான மெடிக்கேஷன்ஸ், வாட்ஸ்அப் நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் நாகராஜன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நார்த் சென்னை மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணுக்காக மேடம். அவங்க வயசு? வயசு 14 வயசு மேடம். ஓகே சார், இப்போ 2 வருஷமா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அதை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ T3 level வந்து 1.29 இருக்குது, T4 வந்து 10.65 இருக்கு, TSH வந்து 2.52 இருக்கு. சரி, இது வந்து மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்த ரிப்போர்ட்டா அல்லது மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி? ஆமா, சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்தது. நீங்க ஆரம்பத்துல கண்டுபிடிச்சும் போது இதுதான் இருந்துச்சு? ஒரு சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ப்ரக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர், இந்த மாதிரி கார்ட்ரோஜெனிக் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும். ஸோ ஒரு சில லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் சேஞ்சஸ் பண்ணும்போதே இது நிரந்தரமாக ரிவர்ஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் அடிஷ்னலி உங்களோட பிளட் பியூரிஃபிகேஷன், லிவர் என்ஹான்சிங் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இது பெர்மனண்ட்டாகவே கியூர் பண்ணலாம். ஸோ நீங்கள் முடிஞ்சால் நேரில் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கங்க,
வணக்கம் சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, உங்களுக்கு கேள்வி என்னன்னு கேக்கலாம். என் பொண்ணுக்கு தைராய்டு இருக்குங்க. ஓகே. வேற ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஈஸியாவே கிளியர் பண்ணலாமா. உடம்புல வந்து கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் ஃப்ளஷ் அவுட் ஆகணும். அதுக்கு தண்ணி நிறைய குடிச்சு யூரின் ஃப்ரீயாக போகணும். லாக்ஸிட்டிவ்ஸ் எடுத்து மோஷன் நல்லா போகிற மாதிரி குடலை சுற்றி பண்ணணும். ரத்த சுத்திக்கு மருந்துகள் எடுக்கணும். லிவர் நல்லா இயங்குறதுக்கு மருந்து எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் சரி பிசிஓடியும் சரி கிளியர் ஆகிடும். ஸோ இதற்கான மருந்துகள் வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் எந்த ஊருக்கு கால் பண்ணியிருக்கீங்க? கரூருங்க. கரூரா? ஆமாங்க. கரூர்னா உங்களுக்கு வந்து ஈரோடில் நம்மளோட கேம்ப் ஒரு மாதம் 17ஆம் தேதி நடக்குது. நீங்கள் அங்கே முடிஞ்சால் வந்து பார்க்கலாம். அப்படின்னா திருச்சி, கரூர்லேருந்து திருச்சிக்கு வர்றதுனாலும் வரலாம். ஒரு மாதம் வந்து சாரி திருச்சியில் நம்மளோட பிரான்ச்சே இருக்குது. ஸோ ஆல் டைம் எல்லா நாளுமே அவைலபிளாக இருக்குது. கே கே நகரில் நீங்கள் திருச்சியில் எல்லா நாளுமே வந்து பார்க்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் கன்சல்டேஷன் பண்ணிட்டு மெடிக்கேஷன்ஸ் போஸ்ட்டில் வாங்குறதா இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். அது வந்து சிசேரியன் பண்ணி தான் குழந்தை பிறந்தது மேடம். அதனால வெயிட் வந்து 53 கிலோ இருக்கு மேடம். சரி. ஹலோ, கேட்டு தான் இருக்க, சொல்லுங்கம்மா. வெயிட் 53 கிலோ இருக்கு மேடம். ஓகே, அது நார்மலுங்களா இல்ல குறைக்கணுங்களா மேடம்? உங்க ஹைட் எவ்வளவு இருக்கீங்கம்மா? ஹைட் தெரியல மேடம். ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ சப்போஸ் 153 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா -100 போட்டிங்கன்னா 53 கேஜி கரெக்டு. ஸோ உங்களோட ஹைட் வந்து சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணிட்டு -100 போடுங்க. அதுதான் உங்களோட ஐடியல் வெயிட்டாக இருக்கணும். சரிங்களா? ஹலோ, சொல்லுங்கள் மேடம். அதுதான் உங்களோட ஐடியல் வெயிட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நன்றி கால் பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் சங்கர் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? திருவுத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? இல்லை, எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு? ஒன்றும் பிரச்சனை, நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த ஸ்டன்டரை வந்து வலி எடுத்துட்டே இருக்கா, நல்லா பசிக்குது, சாப்பிட முடியுது. ஓகே, கொமட்டல் அது கிடையாது. அதுதான் அதுதான். ஓகே, ஆக்சுவலாக டைமுக்கு சாப்பிடுங்க. பசிக்கும் போது நேரம் தவறாமல் சாப்பிடுங்க. காரம் வந்து கொஞ்சம் குறைங்க. மெயினாக பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிடுங்க. பெப்பர், ரெட் சில்லிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ் குல்கந்து கிடச்சிதுன்னா டெய்லி காலை 2 ஸ்பூன், நைட் 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. இது இல்லாமல் மாசிக்காய் சூரணம், சித்த மருத்து அல்லது நாட்டு மருந்து கடைகளில் மாசிக்காய் சூரணம் பொடி மாதிரி கிடைக்கும். அதை வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து மிட் மார்னிங் ஒரு 11 o'clock குடிங்க. ஸோ வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் அது ஆறும். இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச திரிப்பலா கஷாயம், கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது மூணு போட்டு பவுடர் பண்ண பவுட்ரும் வெளியே கிடைக்கும். அதையும் நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு குடிச்சிங்க அப்படின்னாலும் அது வந்து இன்டெஸ்டினல் டானிக். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத் இல்லை ஆனஸ் ஏதாவது புண்ணு இருந்தாலும் இதில் வந்து சரியாகும். ஸோ திரிபலா கஷாயம், மாசிக்காய் சூரணம், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அல்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடிஷ்னலாக வந்து காரம் குறைங்க, குல்கந்து நிறைய சேர்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காகவே இது நிரந்தரமாக தீர்வாகும். ரெண்டாவது, தொடர்பாத பந்தம் அல்லாது குன்மம் வராது. ஸோ தொடர்ந்து வாதம் வந்து உங்கள் உடம்புல அதிகரித்தால் தான் குன்மம் சொல்லக்கூடிய அல்சர் வரும். ஸோ வாதம் அப்படிங்கிறது காற்று. ஸோ காற்று சம்மந்தமான உணவுகளை குறைக்கிறோம். இப்போ பிடிக்கறனை, குட்டி குட்டி பிடிக்கறனை பயில்ஸ்க்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக கைக்குள்ளார அடங்குற மாதிரி இருக்கும் பிடிக்கறனை, அது மட்டும் வேணால் நீங்கள் கிழங்குல சேர்த்துக்கலாம். மற்ற கிழங்கு வகைகளானா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்குலாம் கட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து குக்கரில் வச்சு சாப்பிடாமல் வடித்து சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு காற்று வந்து ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து வயிற்றில் தங்காது. காற்று அதிகமாக இருந்தால் தான் அங்கே
நெருப்பு சூடு கிரியேட் ஆகி அல்சர் புண்ணு வரும். இப்போ நம்ம எப்படி கிச்சனில் வந்து குக் பண்ணுறோன்னா பயோகேஸை வச்சு தானே நெருப்பு எரியுது, அந்த மாதிரி வயிற்றில் வந்து காற்று அதிகமாச்சுன்னா நெருப்பு மாதிரி ஹீட் ஆகி உங்களுக்கு அல்சரேஷன் ஆகும். ஸோ அதனால தான் வாத பொருட்களை குறைக்கணும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் தாவூத் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பல்லாவரத்துல இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க வயசு என்ன சார்? 46. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் யோகவித்யா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் தாவூத், சொல்லுங்க. ஆமா மேடம், சுகர் எனக்கு. ஓகே, எவ்வளவு வருஷமா இருக்கு? 8 வருஷமா இருக்கு மேடம் சுகர். சரிங்க, என்ன டைப் ஆஃப் சுகர்னு தெரியுமா? டைப் 1 டயபெட்டிஸா டைப் 2 டயபெட்டிஸா? இது மாத்திரை சாப்பிட்டு இல்லை மேடம், கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு. சரி. ஆமா, அது கால் எரிச்சல் ஆகுதுன்னு மாத்திரை சாப்பிட்டேன், செட் ஆகல. ஓகே, இப்போ ஒரு 3 மாசம் என்ன ஆயிட்டு, காலில் சின்ன ஒரு கல் குத்திச்சு மேடம். அது சீவு குச்சி டாக்டர் கிட்ட போனா இன்ஜெக்ஷன் போட சொல்லிட்டாங்க. இது வந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா செட் ஆகாது. ஓகே, இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க, போட்டேன். இப்போ ஒரு வாரமா வந்து காஞ்சி போயிடுச்சு. சரி, அந்த இது சீவு வருது. சரி, அதாவது டயபெட்டிக் அல்சர் இருந்தாலும் சரி, டயபெட்டிஸ் சக்கரை வியாதி ரொம்ப நாட்பட்டு உங்களுக்கு ஏதோ புண்ணு அல்சர் ரணம் அந்த மாதிரி காலில் ஏற்பட்டா உங்களுக்கு வந்து திரிபலா கஷாயம் வந்து வெளியே வந்து வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது கடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்க போட்ட பவுடி இருக்குல்ல, அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் நல்லா திக்காக அந்த தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த புண்ணு அல்லது ஏதோ காயத்திருந்தால் அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மத்தன் தைலம் ஊம தைலையை வச்சு செய்கிற அந்த ஆயில் வந்து கிடைக்கும், எல்லா நாட்டு மருந்து கடை சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ அதை வந்து வாங்கி அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஓப்பன் உண்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த புண்ணு வந்து டோட்டலாகவே கிளியர் ஆகிடும். இது இல்லாமல் சுகர் கண்ட்ரோலில் வைக்கணும். இப்போ இன்றைக்கி சுகர் இருக்குது அப்படின்னா எல்லாருமே பிளட் சுகர் எடுக்கிறாங்க, HbA1c எடுக்கிறாங்க, பட் என்ன மிஸ் பண்ணிடுறாங்கன்னா இன்சுலின் லெவல் எடுக்கிறதில்ல. இன்சுலின் வந்து உங்கள் உடம்புல குறையும் போது சுகர் வர்றது நார்மல், பட் நிறைய பேருக்கு இப்போது இந்த ஜென்ரேஷனில் இன்சுலின்லாம் நிறைய சுரந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த இன்சுலின் வந்து செல்லுக்குள்ளே நுழையிறத தடுக்கிறதுக்கு அந்த ரிசெப்டாஸ் இல்லை. ரிசெப்டாஸ்னால் உங்களுக்கு வந்து உடம்புல அவ்வளோ கழிவுகள் பழைய ஹார்மோன்ஸ் இருக்கும்போது இந்த இன்சுலின் எதுன்னு தெரிய அப்போ வந்து செல்லுக்குள்ளே நுழைய விட மாட்டேங்குது. அதனால் எல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுமே இன்சுலின் லெவலை செக் பண்ணி இன்சுலின் சுரக்குதா இல்லையான்னு பாருங்கள். இன்சுலின் சுரந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்சுலின் சுரந்தும் சுகர் வந்து குறையல அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1ல இன்சுலினே சுத்தமாக சுரக்காது. ஸோ என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்னு டயக்னோஸ் பண்ணிங்கன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். இப்போ டைப் 2 டயபெட்டிஸில் இன்சுலின் சுரந்தும் உங்கள் உடம்பு யூட்டிலைஸ் பண்ணி தெரியல அப்படிங்கும்போது எவ்வளோ யூனிட்ஸ் நீங்கள் உள்ள ஊசி குத்திக்கிட்டே இருந்தாலும் குறையவே குறையாது, பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதே டைப் 1ல இன்சுலினே சுரக்காமல் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து உடல் வந்து மெலிஞ்சிக்கிட்டே போகும். ஸோ டிபெண்ட்ஸ். அது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 20 வகையான நீரிழிவு நோய்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாதத்தினால, எத்தனை பித்தத்தினால, கபத்தினாலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எந்த காரணத்தினால உங்களுக்கு உருவாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நிரந்தரமாக தீர்வாக்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து சென்னையில் மெயின் பிரான்ச் எல்லா நாளுமே இயங்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் அதர் பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத், அதுக்கப்புறம் பாம்பே, இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பிரான்ச்சஸ் எல்லா நாளுமே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். இது இல்லாமல் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 3ஆம் தேதி வந்து திருநெல்வேலி, 4ஆம் தேதி மயிலாடுதுறை, 5ஆம் தேதி திருவண்ணாமலை, 6ஆம் தேதி காஞ்சிபுரம், 7ஆம் தேதி வேலூர். இது இல்லாமல் ஒரு மாதம் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பாண்டிச்சேரியில் எங்களோட கேம்ப் இருக்குது. அதை தவிர 15ஆம் தேதி ராமநாதபுரம், அதுக்கப்புறம் 16ஆம் தேதி ஈரோடு, அதுக்கப்புறம் ஹொசூர், இங்கே இந்த மாதிரியான இடத்துலையுமே வந்து கேம்ப் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறவங்க நேரில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் பண்ணலாம். கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் வந்து 044-24-33-522. இது தாண்டி ஆன்லைனில் வாட்ஸ்அப் வீடியோ காலிங்லேயோ அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷன்லேயோ கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து போஸ்டலில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதற்கான வாட்ஸ்அப் நம்பர் 9600000037, இன்னொரு நம்பர் 9600000038. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் அஸ்வின் குமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு? 47. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், எனக்கு கடந்த 5 வருஷமா வந்து குடல் இறைச்சல் பிரச்சனை இருக்கு. ஓகே,
அது எதனால அதுக்கு என்ன தீர்வு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். குடல் எரிச்சல் அது மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரியா? கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் குக்கர்ல கேம வடிச்சு சாப்பிட ஆரம்பிங்க. மலம் வந்து ஃப்ரீயா போதான்னு பாருங்க. பொதுவா வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் மலை கட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காத்து வந்து ஜாஸ்தியா ஃபார்ம் ஆகும். ஏன்னா உடம்புல அதிகமான வாதம் காத்து இருந்துச்சுன்னா அது பேதி மூலமாக மலம் மூலமா தான் வெளியெடுக்க முடியும். பித்து அதிகமாக தான் வாந்தி வரும். ஸோ அந்த மாதிரி காத்து இறைச்சல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மலைக்கட்டுல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ மோஷன் ஃப்ரீயா போறீங்களா டெய்லி? ஓகே. பாடி ஹீட்டா இருக்குமா? வாரம் ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. திங்கள் புதன் சனி மூணு நாள் ஏதோ ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு கால் லிட்டருக்கு மேலே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி காலைல வெறும் வயிற்றுல ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நிறைய குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி அடி வயிற்றுல தொப்புள் எல்லாம் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே வந்து வயிற்று இறைச்சலை வந்து உங்களுக்கு வந்து சரி செய்யும். சித்த மருந்தில் வந்து அஷ்டசூரணம், இப்போ சுக்கு மிளகு திப்ளி பெருங்காயம் இந்துப்பு இதெல்லாம் சேர்ந்த அந்த எட்டு வகையான ஹேர்பல் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து மூணு வேளையுமே சாப்பிட்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி லேசான வெந்நீரில் கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா அதிகப்படியான காற்று இருந்ததுன்னா உங்களுக்கு ஏப்பம் மூலமாகவும் ப்ளஸ் மலம் மூலமாகவுமே வெளிப்பட்டு உங்களுக்கு வயிற்றுச்சல் அந்த சவுண்ட் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் கட்டி கட்டலையும் பேஃப் மீ வால்.